ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈபோபியா மில்லி அதாவது இந்த செடி பெயர் வந்து கிரீடகலி தமிழில் இதை வந்து க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட வளர்ப்பு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி கூடவே ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈபோபியா செடி வந்து நீங்கள் நிறைய ஸ்கூலில் காலேஜஸில் வீட்டிலலாம் அந்த சவர்லெலாம் வச்சு பார்த்துப்பீங்க இது வந்து பார்த்தா ரொம்ப இருக்கும் இது எவ்வளோ பார்க்க பயங்கரமான இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ளாஸ் வந்து இருக்கும் நல்லா ஒரு டார்க் பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் அந்த மாதிரி ஒரு நாலு ஷேட்ல வந்து நிறைய ஃப்ளார்ஸ் இருந்து பார்ப்போம் இது வளர்க்குற முறை பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா இதுல ஒரு காய் வரும் இருந்து சீடு எடுத்து வளர்க்கலாம் அப்படி இல்லாட்டி இதுல நிறைய பிரான்ச்சஸ் வரும் குட்டி குட்டியாக நம்ம நிறைய வளர்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கும் அந்த பிரான்ச்சஸை வந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வளர்த்தாலே ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வளர்த்துலாம் அடுத்து இந்த செடிக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது நார்மல் ஃபர்டிலைசர் ஏதாவது விட்டம் புண்ணாக்கு மண்புழு உரம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆனால் மற்ற செடி மாதிரி நைட்ரஜன் அதிகமாக இருக்க ஃபர்டிலைசர் எதுவுமே கொடுக்கக்கூடாது லோ நைட்ரஜன் ஃபர்டிலைசர் மட்டும்தான் வந்து இந்த செடிக்கு கொடுக்கணும் அப்புறம் இந்த செடி வளர்க்கும் போது என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் பூச்சி தாக்குதல் எதுவும் வராது ஆனால் இது வந்து இது வளர்க்கறதுல ஒரு பெரிய சவால் என்னென்னா ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனா கூட அது ஃபுல்லாக அழுகி அப்படியே ஃபுல் செடியும் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும் டென் டேஸ் ஒன்ஸ் லேசாக தெளித்து விட்டா கூட போதும் ஆனால் அந்த மண்ணெல்லாம் ஈரம் இல்லை இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தெளித்தா போதும் கம்ப்ளீட்டாக ஓரளவு ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சா போதும் இந்த செடி வளர்க்குறதுல பெரிய சவால் என்னென்னா ஓவர் வாட்டரிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த செடிக்கு வளர்க்குறதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பாட்டி மிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது தண்ணி எப்படி மேலே ஊற்றினா கீழே பொழப்பெலாம் ஆகி வந்துடணும் அந்த மாதிரி ரொம்ப உதிரியாக இருக்கணும் பாட்டி மிக்ஸ் அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மணலோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வெறும் செம்மண் மட்டும் போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இறுக்கி ஃபுல்லாக வேரழுகி ஃபுல் பிளான்ட்டும் வந்து அழுகி ஃபுல்லாக ஆயிரும் அதனால் இந்த செடிக்கு ஏற்ற ஒரு பாட்டி மிக்ஸ் பார்த்தோன்னா அப்படின்னா போல போலன்னு தண்ணி ஊற்றுனா அப்படியே ஸ்வையினு ட்ரைனாகி வரணும் அந்தளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த செடி வளர்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட இலையெல்லாம் அப்படி பிச்சோடனே பால் வரும் அந்த முள்ளெல்லாம் இருக்கும்ல இது வந்து மைல்டு டு மாடரேட் பாய்சனஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பால் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டு அதாவது நம்ம ஸ்கின்னில் ஏதாவது கட் எதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபர்தராக அதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைங்க இருக்கவங்க இந்த செடி வந்து குழந்தைங்களுக்கு கெட்டாத தூரத்தில் வச்சுக்கோங்க இது எவ்வளோ எவ்வளோ அழகோ அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பாய்சனஸ்ன்னு சொல்கிறாங்க அது அளவு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் கிட்ஸ் வச்சுருக்கவங்க இந்த செடியை வந்து கொஞ்சம் தூரமாகவே வச்சுருங்க இந்த செடி ஒன்று வாங்கி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் குறுகிய காலத்துலேயே வந்து பா பாட்டில் பிரித்து பிரிச்சு பிரித்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட நம்ம முப்பது செடியாக கூட மாற்றிக்கலாம் ஒரு த்ரீ அந்த அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்க வேண்டிய செடி ஏன் இந்த செடி வளர்க்கணுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முள்ள செடி இந்த மாதிரிலாம் இருந்தால் கந்திருஷ்டிலாம் போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம தோட்டத்தில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அட்ராக்டிவான கலர்ஸில் ஃப்ளாஸ் வந்தால் நிறையா அந்த பாலினேஷன் நடக்கும் தேனி பீஸ்லாம் வரும் ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பாலினேஷன் ஹெல்ப் பண்ணல அதனால் இந்த எல்லோ ஆரஞ்ச் கலர் ஃப்ளார்ஸ்லாம் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நம்ம டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க இந்த ஃப்ளாரை வந்து கட்டாயம் வளர்க்கலாம் ரொம்ப சிரமப்பட்டுலாம் வளர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளான்ட்டு கேர் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸி நம்ம கண்ணை மூடிட்டு கூட வளர்த்திடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீ ஒரு பிளான்ட்டு தான் வந்து இந்த ஈபோபியா மெல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்